ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு'ஸ். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வைஷு'ஸ் விலாகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஷாப்பிங் விலாக் தான். பெரிய அளவாக ஒன்றும் இல்லை. பாப்பா அவங்க தேனியை சுற்றி பார்க்கணும், நைட் டைமில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இன்றைக்கி போக போகிறது பகவதியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் தான். நைட் டைமில் லைட் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக டூ வீலரில் போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வண்டியாக அம்மா வீட்டில் நிப்பாட்டிட்டு ஷேர் ஆட்டோவில் போனோம். போயிட்டுருக்கும் போதே ரெண்டு சைடுமே ஃபுல்லாக எல்லா பெரிய பெரிய கடையிலையுமே லைட் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக பாப்பாவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. பாப்பாவங்கள ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நைட் டைமில் நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க. ஸோ அதனால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்ல. அவங்களுக்கு உண்மையிலே தேனி நைட்டில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பொண்ணுலாம் கேட்டுகிட்டு வந்தாங்க. பகல் டைமில் பார்க்குறதுக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கே ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் நைட் டைமில் தனியாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கேன். நான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து தேனி ரயில்வே கேட்டு பெக்கராட்சி விநாயகர் கோயில்கிட்ட. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ட்ராக் போட்டிருந்ததுனால ரெண்டு பக்கமுமே ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ போக போகிறது பகவதியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னா, சென்னை மக்களுக்கு எப்படி டீ நகரோ அதே மாதிரி நம்ம தேனி மக்களுக்கு பகவதியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. எம்ஆர் ஸ்டோருக்கு முன்னாடி வந்து பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்க கிராக்கர்ஸ்க்கு. எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வைஷு கேட்குற கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனா கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க, அம்மா இது எப்படி அது எப்படி, இங்கேயும் வண்டி நிற்கலை அங்கேயும் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ரொம்ப பாப்பா கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தான். ரொம்ப பொறுமையாக ஒன்றுக்காக பதில் சொல்லிவிட்டு உள்ளே போனால் உள்ளே நுழையவே முடியல. ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் பார்க்குறோம். நான் போனது ஐஸ்வர்யா ஸ்டோருக்கு, பாப்பாவுக்கு செப்பல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போய் செப்பல் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க கேட்டால் குட்டி குட்டி திங்ஸாக வாங்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ரெண்டு பவுச் வாங்கணும், ரெண்டு பபிள்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி தான். ரொம்ப பெருசாக ஒன்றுமே கேட்கல. சரி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கீழே கொடுத்துட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அவங்களே வெளியில் வந்துட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து ஒரு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த தாத்தாவை பார்த்தோம். இந்த என்ன சொல்ல, இந்த மிட்டாய் வந்து நம்ம சின்ன பிள்ளையில நிறைய எல்லாமே சாப்பிட்ருப்போம். பிள்ளைங்களுக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷு மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிச்சு. பெரிய பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வாட்ச் தான் வேணும்னுச்சு. தாத்தா செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவேவும் எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தாத்தா மட்டும் தனியாக நின்றுருந்தாங்க, பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. வைஷுவுக்கு வாட்ச் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பெரிய பொண்ணுக்கு தாத்தாவாக கொஞ்சம் பிச்சு கொடுத்தாங்க. உண்மையிலே பெரிய கடைக்கு போனால் கூட நமக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது. அவர் பாவம் பாப்பா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் இருந்த ரோடு கடையில் வந்து பாப்பா அவங்களுக்கு தோடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இருந்தது எல்லாமே பெரிய பெரிய தோடாக இருந்துச்சு. சின்ன கதை அவங்களுக்கு தாங்காது. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் ஷாப்பிங் பண்ணது இவ்வளோ தான். குழந்தைங்களோட ஆசை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே உண்மையிலே பாப்பா அவங்க வெளியில் போய் அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களோட உலகமே ரொம்ப குட்டி தான். இந்த அளவு தான் என்னோடய பசங்க கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. இது வந்து தீபாவளி உண்டியல். போன தீபாவளிக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தேன், அதை உடைச்சாச்சு. அதே மாதிரி இந்த தடவை வாங்கினது இந்த தீபாவளி உண்டியல். அடுத்த தீபாவளிக்கு தான் இதை உடைக்க போகிறோம். ரொம்ப பெருசாக ஒன்றுமே பண்ணல, எல்லாமே குட்டி குட்டி பொருள் தான். ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூல் ஷூ வாங்கினோம், ஸ்கூல் ஷூ பிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பிளாக் கலரில் ஷூ மட்டும் வாங்கணும். பெருசாக அதுதான் வாங்கினது. பெயின் சிப்பு ஈறுவலி கண்டிப்பாக வெடியை பார்க்கும்போது சிரிப்பீங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு குலசாமிக்காக ஒரு உண்டியல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. இந்த தடவை போகும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு பூட்டு வாங்கிட்டு வந்துடுறே, சாவி நான் தான் வச்சுக்கிருவேன், பத்திரமாக வச்சுக்கிறனும். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுதான் எங்களோட மொத்த ஷாப்பிங்க்கு. நாங்கள் நைட்டு போய் ஷாப்பிங் பண்ண மொத்த திங்ஸுமே பபுள்ஸ் தான். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஸோ அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் பெயின்சிப்பு ஈர்குழி வேணும், அதையும் வாங்கியாச்சு. சின்ன வெங்காயத்தோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, 80 ரூபா ஒரு கிலோ. ஒரு முறம் வாங்கினோம். ஃபைனலாக எல்லாத்தையுமே முடித்தாச்சு. இப்போ நான் தோடு கட்ட போகிறேன். வாங்கின தோடு ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வெறும் 20 ரூபா தான் இந்த தோடு. வைஷுக்காக ரெண்டும், பெரிய பாப்பாக்காக ஒன்று வாங்கினேன். இந்த தோடு 60 ரூபா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியாச்சு. இது வந்து ஸ்கூல் போட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிஸ்கோலப்பர் பேண்டு வாங்கியாச்சு. இந்த கிளிப்பு எனக்காக வாங்கின ஒரே பொருள் அந்த கிளிப்பு மட்டும்தான். இது ரொம்ப குட்டியாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்ததுனால இது ஒன்று மட்டும் வாங்கியாச்சு. மார்னிங் எந்திரிச்சோடனே பபிள்ஸ் வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு வைஷு விளையாண்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.